வணக்கம் நேயர்களே, நாலொரு கதை. கதை எண் 45, விதி. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. விதியை மதியால் வெல்லலாம், உண்மைதான். இதற்கு ஆதாரமாக சத்திவான் சாவித்திரி முதல் பல கதைகள் உள்ளன. விதி வலுவாக பின்னப்பட்டிருந்தால் நமது மதியை கொண்டு நடக்க இருக்கும் ஒரு நிகழ்வினை மாற்றிவிடலாம் என முழு நம்பிக்கையோடு இறங்கி அதை நமது எண்ணத்திற்கு ஏற்ப முடிக்க முடியாமல் போனவை எத்தனை எத்தனை உள்ளன. இறுதியில் இப்படித்தான் முடிய வேண்டும் என்றிருந்தால் அதை நம்மால் மாற்ற முடியுமா என்று சமாதானம் செய்து கொள்ள வேண்டியதுதான். முடிவு எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், இறுதி வரை முயன்று பார்ப்போமே என்று எண்ணுவதுதானே ஒரு நல்ல மனிதனின் பண்பாடு. உறவினர் ஒருவர் கடும் நோயினால் பீடிக்கப்பட்டு பல மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டிருப்பினும் இவர் குணமடைந்து நீண்டு வாழ ஏதேனும் வழிபோரே உள்ளதா என எல்லாவித முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொள்வதில்லையா? அதற்கு மேல்தான் விதிவிட்ட வழி. தானும் அது போன்றது ஒரு நிகழ்வில் ஈடுபட இருக்கிறோம் என்று அறியாத விஷ்ணு பகவானால் அழகுடன் அமைந்த அந்த வளைவுக்கு முன்னால் இறக்கிவிடப்பட்ட அவரது வாகனமாகிய கருடனும் தனியே அமர்ந்தவர் அந்த சூழ்நிலையை பார்த்து ரசித்து கொண்டிருந்தது. மறையும் கதிரவனின் மனங்கவர் பொன்னொளி, கண்ணை மறைக்கும் மூடுபணியின் மீதும் மலை முகடுகளை சூழ்ந்து கொண்டிருந்த பனிப்போர்வையின் மீதும் 7 வண்ணங்களை தெளித்து விட்டிருந்தது. திடீரென அதன் பார்வை அந்த பாறை வளைவில் அழகிய சிறிய பறவையின் மீது விழுந்தது. அதுவே கழுகாயிருந்திருந்தால் அதன் பார்வை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் இது விஷ்ணுவின் பிரியமான கருடனாயிற்று. இமயத்தையும் படைத்த இந்த சிறு அழகியையும் படைத்த பரம்பொருளின் வியத்தகு சமநிலையை எண்ணி வியந்து நின்றது. அதே நேரத்தில் அந்த வழியாக எங்கோ சென்று கொண்டிருந்த காலதேவனாகிய யமனின் பார்வை அச்சிறு பறவையின் மீது நிலைத்தது. அவனது புருவங்கள் விரிந்தன. பின்னர் தனது பார்வையை அகற்றி வளைவின் பின்னே மறைந்தான். இதை கவனித்த கருடன் யமனின் பார்வை அந்த சிறிய பறவையின் மீது பதிந்து விட்டது. அதற்கு ஒரே பொருள், இப்பறவையின் ஆயுள் முடியப் போகிறது, யமன் திரும்பி வருகையில் அதன் உயிரை பறித்து செல்லலாம் என்று சொல்லிக்கொண்டது. அதன் மனம் அச்சிறு பறவைக்காக வருத்தமுற்றது. அச்சிறு பறவைக்கு எவ்வாறேனும் உதவ முடியுமா? இதில் தலையிடுவது நமது பிரச்சனை அல்ல. ஊழ்வினை சங்கடங்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. அதில் நமது பங்கு ஏதுமில்லை என்றாலும் சமாதானம் அடையாத அது நம்மால் உதவ இயலுமானால் அதை ஏன் செய்யக்கூடாது என்றும் எண்ணியது. பலவித மனப்போராட்டங்களுக்கு பிறகு இக்கணத்தில் நான் செயல்படுவதும் செயல்படாததும் அறிவுடைமையா என்பதை நான் அறியேன். இது ஒரு பிரார்த்தனை தான். என் செயல்கள் எல்லாம் உனக்கே அர்ப்பணம். அடுத்த கணம் கருடன் அச்சிறு பறவையை தூக்கி கொண்டு மின்னலன பறந்து தண்டகாரண்யத்தில் ஒரு நீரோடையின் அருகில் இருந்த பாறை மீது விட்டுவிட்டு தன் முன்பிருந்த இடத்தில் விஷ்ணுவிற்காக காத்திருந்தது. ஆனால் முதலில் வந்தது யமன்தான். அவன் கருடனை பார்த்து புன்மருள் பூத்தான். அவனை துதித்து விட்டு கருடன் கேட்டது, ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கட்டுமா? நீங்கள் இந்த வழியை வரும்போது ஒரு சிறு பறவையை பார்த்து புருவங்களை உயர்த்தினீர்கள், அது ஏன்? நல்லது, என் பார்வை அதன் மீது பட்ட நொடியிலேயே அப்பறவை சிலிடமிட நேரங்களில் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள தண்டகாரண்யத்தில் ஒரு ஓடையின் அருகில் மலைப்பாம்பு ஒன்றினால் விழுங்கப்படும் என்பது எனக்கு தெரியும். இந்த அளவிற்கு அதிக தூரத்தை இந்த சின்ன பறவை இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி கடந்து அந்த இடத்தை அடையும் என்று வியந்து கொண்டிருந்தேன். அதை மறந்தே விட்டேன். ஆனால் அது எப்படியும் நடந்தே தீரும், நடந்து இருக்கும். அது மறுபுறவி எடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இதில் கருடனின் பங்கு பற்றி யமனுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றாலும் யமன் விடைபெற்று கொண்டு சென்று விட்டான். கருடனுக்குத்தான் அதிர்ச்சி. அது தன் செயலுக்கு வருந்துவதா அல்லது மகிழ்வதா? விதியின் லேலைகளை எண்ணிய பிறகு சமாதானப்படுத்தி கொண்டது. பேருந்தை தவறவிட்ட ஒருவன் தான் அடைய வேண்டிய இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். வழியில் ஒரு இருசக்கர வாகனத்தில் லிஃப்ட் கிடைத்தது. சற்று தூரம் சென்றபின் எதிரே வந்த லாரி அந்த இருசக்கரத்தின் சக்கர வாகனத்தின் மீது மோதி
பின்னிருக்கையில் இருந்த இவன் எவ்வுலகை வாழ்வினை உலக வாழ்வினின்றும் விடைபெற்றான் என்ற பத்திரிகைகள் படிக்கிறோம். விதியும் காலத்திற்கேற்ப தனது யூகங்களை மாற்றிக்கொள்கிறது என்பது அதுதானே உண்மை. ஆக யதார்த்தங்களையும் நம்புவோம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். அதற்கு முன்னர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். கதைகள் உங்களை நாடி வரும். நன்றி, வணக்கம்.